வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லாவும் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. பல பேர் பல சந்தேகங்கள் கேட்குறீங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும். நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பார்க்கலாமா, நான் வந்து டூரிஸ்டில் வந்து வேலை செய்யலாமா, ஸோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டவுட்டு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட்டு கேட்கும் ஒரு சில நண்பர்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, சிங்கப்பூருக்கு வரப்போகிறவங்க, சிங்கப்பூருக்கு வர்றவங்க எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ ஒருத்தரை 6 வாரம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எதனாலன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒருத்தரை 6 வாரம் ஜெயிலில் போட்டிருக்காங்க சிங்கப்பூரில். ஏன் அப்படின்னாக்க, ஆக்சுவலி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம், மிக சிறிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். தப்பு பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தப்பு தப்பு தான், சரிங்களா? ஸோ அதில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, இவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது இவர் வந்து இவர் அடுத்த நிலைக்கு உயர்த்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நபர் வந்து அவரோட சர்டிஃபிகேட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரண ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ஏதாவது இந்த சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்லேயே இருந்தாலும் சரி, நம்மளோட சேஃப்டி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில ட்ரைனிங் தேவை. இப்போ புதுசாக யாராவது சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஓசின்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. ஸோ சிஎஸ்ஓசி முடிச்சிட்டிங்க, 2-3 வருஷம் ஆச்சு, நான் என்னோடய லெவலை அடுத்த லெவலுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா பிசிஎஸ்எஸ்னு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் கோர்ஸ்னு சொல்லிட்டு அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு தனிப்பட்ட நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அவர் தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போய்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு சூப்பர்வைசர் கோர்ஸ் படித்த மாதிரி காசை கட்டி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறாரு. இது எப்போ நடந்தது அப்படின்னா 2015 நடந்தது. 2015 அவர் இந்த மாதிரி காசு கட்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அவர் என்னவா செய்கிறாருன்னா, அந்த சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் வாங்கினாரோ அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் வந்து அது எம்ஓஎம்முக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இல்லை, போலியான சர்டிஃபிகேட். ஸோ இந்த போலியான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எம்ஓஎம் சைட்லேருந்தும் போலீஸ் சைட்லேருந்தும் வந்து அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது அவர் இந்த சர்டிஃபிகேட்டு மட்டும் இல்லை, இது கூட இன்னொரு சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கார். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ காலேஜ் சர்டிஃபிகேட்டோ கிடையாதுங்க, சாதாரண ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட். அந்த ட்ரைனிங் என்ன அப்படின்னாக்க, நம்ம ப்ராப்பராக போகணும். இப்போ 4 நாள் கிளாஸ் அப்படின்னா 4 நாள் நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் வந்து மேனுவலாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ நம்ம கம்பல்சரி எக்ஸாம் எழுதி அது பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அதை வந்து என்ன சேஃப்டி, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி நம்ம சைட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து அதில் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இவர் ட்ரைனிங்கே போகாமல் காசு கொடுத்துவாங்கனால இவர் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே ரூல்ஸு ஃபாலோ பண்ணாமல் வேலை செஞ்சுருக்காரு. லக்கீலி அவருக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. இன்கேஸ் நடந்திருந்தது அப்படின்னாக்க அந்த இடத்துல வேலை செய்கிற அத்தனை நபர்களுக்கும் அது பாதிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எம்ஓஎம் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த கேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த நபருக்கு 6 வாரம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை காசு கொடுத்து வாங்கினதுனால சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு 6 வாரம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, அப்போ இந்த சாதாரண ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் சிங்கப்பூரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதை பார்த்துக்கணும். ஒரு நபர் சிங்கப்பூரில் வேலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது அங்கே வேலை செய்கிறவங்களோட சேஃப்டியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட சேஃப்டி ஷூ, சேஃப்டி ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, ஹார்னஸ் பெல்ட்டு எல்லாமே சிங்கப்பூரில் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு சைட்டில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பிபி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். பிபிஇ இல்லாமல் நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே போகவே முடியாது. சேஃப்டி ஷூ இல்லாமல் உங்களால் சைட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஃபோர்ஜரி பண்ணி அதில் வந்து நீங்கள் அதுக்கு உண்டான வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்க
அதுக்கான முழு சேஃப்டி இருக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நபருக்கு 6 வாரம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சிங்கப்பூர் வரீங்களோ, சிங்கப்பூர் ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்பளம் பத்தலையா கம்பெனியில் கேளுங்க அப்படின்னு அவங்க கொடுக்கலையா, ஊருக்கு போயிட்டு அடுத்து வேறு கம்பெனிக்கு வாங்க, இல்லையா ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள், கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சம்பளத்தை உயர்த்துங்க. குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, எங்கிட்ட கமலில் கேட்டவங்க நான் பார்ட் டைம் வேலை செய்யலாமா, நான் டூரிஸ்ட் விசால் வந்து வேலை செய்யலாமா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசால் வந்து நான் வேலை செய்யலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸில் சிங்கப்பூர் வரீங்களோ அந்த பாஸில் அதுக்குண்டான வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். டூரிஸ்ட் வரீங்கன்னா டூரிஸ்டாக மட்டும்தான் வந்துட்டு போகணும், படிக்க வரீங்கன்னா படிக்க மட்டும்தான் செய்யணும். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து உங்களை ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன வேலை கொடுக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இல்லை எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது நான் போய் பார்ட் டைம் செய்கிறேன்னு சொல்லி செய்யும்போது உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா, அப்போ அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. இந்த ஒரு அவேர்னஸை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இனிமேல் நிறையா புது புது அப்டேட்ஸ், புது புது நியூஸ் அதை பற்றின வீடியோக்கள் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டுருக்கும். ஸோ பாருங்கள், நாலேஜை வளர்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பார்த்துட்ருக்கணும், லைக்கை ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களும் லைக்கை ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவரை எங்களிடம் தெரிவது உங்கள் ஜிஎஸ்பி. தேங்க்யூ மக்களே.